ஸோ பிஎஸ்டி அப்ளிகேட் ப்ராஜெக்டில் பார்த்தீங்களா இருந்தால் 46வது கேள்வி தொடர்பாகனா அங்கே பார்க்க போகிறோம். ஓகே, மரவள்ளி கிழங்கினை மூடி அவிப்பதனால் உணவு நஞ்சாதல் ஏற்படும், அதில் உள்ள ரசாயன பதார்த்தம் யாதுன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் மரவள்ளி கிழங்கு நாங்கள் கட்டாயம் மூடி அவிக்க கூடாது. ஓகே, திறந்து தான் அவிக்கணும், அது தெரியும் தானே. மரவள்ளி கிழங்கு எப்பயும் நாங்கள் திறந்து தான் அவிக்கணும். ஏன் காரணம் கேட்டால், மரவள்ளி கிழங்குல காணப்படுற HCN எனப்படுகின்ற பதார்த்தம், அதுக்கு பேர் சொல்லுவாங்க சயனைட். ஓகே, அதுக்கு பேர் என்ன? சயனைட். இந்த சயனைட் இருக்கிறனால, இந்த சயனைட் இருக்கிறனால நாங்கள் கட்டாய மரவள்ளி கிழங்கு எப்படி சமைக்கணும்? திறந்து வச்சு தான் சமைக்கணும். ஏன்னா திறந்து வச்சு சமைக்கும் போது இந்த சயனைட் என்பது என்னது என்ன நடக்கும்? ஆவியாயிரும். எஸ், ஆவியாயிரும். ஒருவேளை நீங்கள் மூடியா வச்சு சமைச்சிங்களா இருந்தால் நீங்கள் மர்கையா தான். ஓகே, ஏன்னா சயனைட்ன்றது பார்த்தீங்களா இருந்தால் மிக நச்சுத்தன்மையான பதார்த்தம். ஓகே, அதே மாதிரி இஸ்டமின் எங்கே காணப்படுதுன்னு கேட்டிங்களா இருந்தால் எங்கே காணப்படுது? மீன்கள்ல காணப்படுது. புரோமலின் எங்க காணப்படுது? அன்னாசி. அன்னாசியில. வெரி குட். இந்த போமலின் சொல்றது என்னது? இது வெரி குட். பாடிஸ் எல்லாத்தையும் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்துறது, இதுதான் போமலின்னு சொல்லுவாங்க. இந்த போமலின்றது மிக நச்சுத்தன்மையானது. இதை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பாலோட கலப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சோதனையின் மூலமாக அறியலாம்? லீமாவின் பரிசோதனை மூலமாக பால்ல ஃபோர்மலின் கலந்துள்ளது அறியலாம். எதுக்காக பால்ல ஃபோர்மலின் கலக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பாலை நீண்ட காலம் பேண்றதுக்கும் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஃபோர்மலின் கலக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? ஓகே, அதுவும் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஃபோர்மலின்றது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நைட்ரஜன் கண்டென்ட் இதுல கூட. ஓகே, நைட்ரஜன் கண்டென்ட் கூட. நைட்ரஜன் கண்டென்ட்னா நைட்ரஜன்ற செறிவு கூட. நைட்ரஜன்ற செறிவை உயர்த்தி காட்டுறதுக்கு, அதாவது புரதத்தின் அளவை உயர்த்தி காட்டுறதுக்கு ஃபோர்மலின் சேர்ப்பாங்க. ஓகே, புரதத்தின் அளவு உயர்த்தி காட்டுறதுக்கும் பார்த்தீங்களா இருந்தால் ஃபோர்மலின் சேர்ப்பாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ஃபோர்மலின்றது நைட்ரஜன் கண்டென்ட் கூடம்மா. நைட்ரஜன் கண்டென்ட்னா நைட்ரஜன்ற செறிவு கூட. இப்போ இந்த ஃபோர்மலின் சேர்க்கும் போது என்ன நடக்கும்? பாலில் காணப்படுற புரதத்தின் அளவும் கூடும். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபியூசாரியம் எனப்படுகின்ற ஃபங்கஸ். ஸோ ஃபியூசாரியம் எனப்படுகின்றது ஒரு வகையான ஃபங்கஸ். ஓகே, இது என்னத்தை தாக்கும்னு கேட்டிங்கன்னா, என்ன பதார்த்தத்தை தாக்கும்? தானியம், கோதுமை. எஸ், தானியம், கோதுமை போன்றவற்றை தாக்கும். இப்போ கோதுமைன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுது, கோதுமையில் காணப்படுற ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணி என்னது? எஸ், இந்த குளூட்டன் என்பது பார்த்தீங்களா இருந்தால் ஒரு வகையான என்னது, என்ன போஷன்? புரதம். குளூட்டன் என்பது ஒரு வகையான புரதம். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, வெரி குட். ஓகே,